ஐயேஷ் நம்ம இப்போ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வெப்பன் ரயில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அடுத்த வெப்பன் ரயிலுக்கான கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கோல்டன் சைன் M1887 அட்ரிபியூட்ஸ் அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சொல்லிட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்களா பிஸ்னஸ்ஸு கரீனா வந்து வெறித்தனமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எதை ஒன்று குறைச்சா அது கேவலமாக இருக்குன்னு தெரிஞ்சவொடனே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன் ஸ்கின் வாங்குவாங்க அப்படின்ட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க. என்னது ப்ரோ கூட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்திங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸும் ரேட் ஆஃப் ஏர் டபுள் ப்ளஸும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடை மைனஸ் பண்ணது இங்கே பெரிய டிஃபால்ட் தான். டபுள் ரீலோட் ஸ்பீட் இருக்குது, அந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கோப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஏதோ இருக்குமே இன்னொன்று ஒன் பஞ்ச் மேனு அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீலோட் ஸ்பீடு இருக்கதே தெரியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கிடுவோம். இது வந்து ரீலோட் ஸ்பீடு மைனஸு ரொம்பவே பார்த்திங்கன்னா மோசமாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா ஃப்ரீசிங் ஃப்ளேமு, அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு ஆர்மர் பெனிட்ரேஷனோ இல்லைன்னா இன்னொன்று என்ன குறைச்சிருந்தாங்க தெரில ஓகேங்களா, மறந்துட்டேன். இன்னொன்று என்ன குறைச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் ஓகேங்களா. அந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் என்ன குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ளஸ் இல்லை சிங்கிள் ப்ளஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு இந்த ஒரு கோல்டன் செயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோக்கன் டவர் இல்லைனா வந்து ரோல் த டைஸ் ஈவெண்ட்டில் தான் கன்ஃபார்ம் வரும், வேறு வாய்ப்பே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிமிட்ரி கேரக்டரும் இன்னொரு கேரக்டரும் திவா கேரக்டரும் வர்றதுனால நம்மளுக்கு இந்த ஃபோர்த் அனர்ஷன்லேயே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்லரன் இன்னையோட நேத்தோட வந்து பார்த்திங்கன்னா சாரி முந்தானத்தோட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டு, ஆனால் அதோட கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது ஓகேங்களா. அதோட கார் ஸ்கின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் ஸ்கின்னோட பவர்ஸ் மாதிரி தான் இருக்குது. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஹேண்டிலிங் ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா ஆப்ஷனு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸும் மைனஸும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க கோல்டனு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருக்குது, இதுக்கும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்குது. அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில், ப்ளூ கலர் வயலட் கலர் ரெண்டு கலந்த மாதிரி இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதோட பவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. அண்ட் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறது அதிக வாய்ப்பு இருக்குது. நாலு ஸ்கின் வரும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்கின்னு ஃப்ரீயாக வரும் கண்டிப்பாக, ஏதாட்டு ஒரு அண்ட் பவரும் அதை மாதிரி நல்லா இல்லை ஓகேங்களா, பவர் நல்லா இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். அண்ட் இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷனில் தான் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எமோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எமோட் ஆப்ஷனில் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக எந்த ஒரு பண்டிலுமே வராமல் நம்மளுக்கு அனிமேஷன் பேஜில் சும்மா நம்ம துட்டு கொடுத்து 500 டைமண்டோ 1000 டைமண்டோ கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமேஷன் பேஜ் எமோட்டாக வராது ஓகேங்களா. இப்போ யாராட்டும் அவங்கள இன்ஸ்பெக்ட் பண்ணாலும் இன்வைட் பண்ணாலும் நீங்கள் அந்த காரில் வந்து ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா போவீங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் தான். வெப்பன் ரயில் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா காமிங்க. மூணு விதமான சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ஒரு ஃப்ரீசிங் ஃப்ளேம் M1887 எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கு வரதுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் M1887 ஸ்கின்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட்டில் தான் பார்த்திங்கன்னா வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஸ்கின் இருக்குது இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கண்ணுக்கான ஒரு ஸ்கின் ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரலாம் இல்லைனா இன்னொரு ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா காமிங்க. மூணு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கேன். இந்த மூணில் ஏதாட்டு ஒன்று வந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இருக்க கன் ஸ்கின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாம்சன் கன் ஸ்கினுக்கு தான். இதுவும் பார்த்திங்கன்னா லெஜெண்டரி தான் ஓகேங்களா, தீம்டு மாதிரி இருக்குமா ஆனால் தீம்டு கிடையாது. நல்ல ஊத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். அந்த ஃப்ரீசிங் ஃப்ளேமில் இருக்க லைட் லைட்டாக எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டிபியூட் சொல்லலை, கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். இது ரெண்டும் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃப்ரீசிங் ஃப்ளேமும் வரலன்னா நம்மளுக்கு இந்த ஒரு க்ரோஸாக தான் ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ப்ராப்ளமாக பேசிகிட்டு இருக்குது இந்த ஒரு க்ரோஸாக தான். பவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெப்பன் ரயிலில் கொண்டு வருவாங்க. ஒரு அக்யூரசி டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஓகேங்களா. க்ரோஸாக் ஏன் ஸ்கின்னு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில, யாருக்குமே க்ரோஸாக் நல்ல நல்ல ரேட் ஆஃப் இயர் ஸ்கின்லாம் இருக்குது. வேறு ஏதாட்டும் ஒரு நல்ல கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கலாம். நானும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நினச்சேன். பார்க்கலாம் இது கொண்டு வராங்களா இல்லை ஃப்ரீசிங் ஃப்ளேமில் ஏதாட்டும் ஒன்று கொண்டு வராங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இன்னும் 7 நாளோ 8 நாளோ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும் அந்த வெப்பன் ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ட்ராகன் ஸ்கைவிங் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ வந்து பார்த்திங்கன்னா காமிச்சேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒயிட் கலரில் காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு ஓகேங்களா. ஆனால் இதில் ஒரு எஃபெக்ட்டுமே கொடுக்கல, அதான் வந்து பார்த்திங்கன்னா
இங்கே யோசிக்க வேண்டியது. ஆனால் தலை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் ஆட்டுது, அந்த பெகாசஸ் குதிரை இப்படி ஆட்டினது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. ஆனால் இதில் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் எஃபெக்ட் சுத்தமாக இல்லை, போக போக பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கைவிங் வருது, அது மோகோஸ் கைவிங், அது வேறு ஒன்றுமே இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெயிண்ட் அடிச்சிருக்கும், சாதா ஸ்கைவிங் மாதிரி வருது. ஓகேங்களா, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கைத்து, ஸ்கைத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்கின் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே நினச்சேன். அது ஏன் கோடாலி மட்டும் சும்மா விட்ருக்காங்க, அதை தான் ஆட் பண்ணிட்டாங்களா, அந்த கட்டணம் அந்த மீலி வெப்பனில் ஆட் பண்ணிட்டாங்களா, கண்டிப்பாக நான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சேன். லைட்டாக சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து அப்படி இப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஸ்மோக் கிரனேடு இதை ஆட் பண்ணாங்களா, ஸ்மோக் கிரனேடுக்கும் இனி ஸ்கின் வரும் அப்படி இப்படின்ட்டு என்னதெல்லாம் ஆட் பண்ணுறாங்களோ அம்பட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்கின் எல்லாம் கொண்டு வந்து காசைப்படுவாங்க. ஓகேங்களா, அடுத்து என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஃபயர் அண்ட் ஐஸ் வெக்டர், அதோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லீக் ஆயிருக்கும். ஓகேங்களா, அந்த வெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து ரொம்ப கூட்டியிருந்தாங்க. எவ்வளோ ஒரு 5% 10% வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க. இதில் டபுள் ரேட் ஆஃப் டபுள் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு MP5 UMP மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி விழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வெக்டர் வச்சு அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு வெக்டர் வச்சு அடிச்சிங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தூரத்துலேருந்து 2-3 விழாமல் ஒரு 10-15 விழுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கின் வந்து இருக்குது. ஓகேங்களா, அண்ட் டேமேஜும் ப்ளஸ்ஸுங்க போகிறதுல ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்கின்னாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா MP5 இன்குபேட்டரோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. இதில் எது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு நெருப்பு தான். ஆனால் பவரை பொறுத்தளவில் அந்த ரோஸ் கலர் தான் நல்லாயிருக்கு. டபுள் இல்லை இல்லை ப்ளூ கலரு, டபுள் ரேட் ஆஃப் ஃபேரோ என்ன ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆமாம், டபுள் ரேட் ஆஃப் ஃபேர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் ப்ளஸ்ஸு, மூமெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது டபுள் டேமேஜ் ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க. மேகசின் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பச்சை கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் இல்லை ஒரு டேமேஜ் டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டில் கொடுக்குறதுக்கு இது ஒரு நல்ல பவரா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில, டபுள் ரேஞ்சு நல்ல பவர் தான், ஆனால் ரேட் ஆஃப் ஃபேர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். டபுள் ரேஞ்சும் ஒரு மேகசின் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க, சாரி மைனஸ் இல்லை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. மூமெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். ரொம்பவே நல்ல பவராக தான் கொண்டு வந்துருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் இதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்கள் கேம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள். ஓகேங்களா, இதே மாதிரி இன்னும் நல்ல வழியில் சந்திக்கலாம். அதற்கு ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க, பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.